Hi friends, in this video, we will increase weight healthy and increase the recipe. In this recipe, we will include the diet. The first recipe is Italy. In the class, we will measure the couple of them. In the class, we will measure the Italy. We will measure the Italy. 1 glass is 1 tablespoon. We will add the tanni and wash the ஊற வச்சிடுவோம் இது அப்படியே ஓரமா இருக்கட்டும் இதோட வந்து பாத்தீங்க அப்படினா எந்த கிளாஸால நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸால ஒரு கிளாஸ் வந்து ஜவ்வரிசி நான் சின்ன சைஸ் எடுத்துக்கேன் நீங்க பெரிய சைஸ் கூட எடுத்துக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப வந்து வச்சு அழுத்தாதீங்க வெளியில அந்த மாவெல்லாம் வந்து பாத்தீங்க பிரிஞ்சு வந்துரும் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து பாத்தீங்க அரிசியோட ஊற வச்சிடுங்க இது ரெண்டும் வந்து பாத்தீங்க நல்லா ஊறிடுச்சு 6 to 8 hours ஊற வைக்கணும் நான் ஒரு 8 hours ஊற வச்சிருக்கேன் ஜவ்வரிசி வந்து பாத்தீங்க குழந்தைகளோட weight increase பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அவங்களோட பாடி heat reduce பண்றதுக்கும் அவங்களோட bones strengthen பண்றதுக்கும் அவங்களோட muscles வந்து பாத்தீங்கன்னா நல்லா growth பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இத வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் grinderல வந்து add பண்ணி அரைச்சு எடுத்துக்கேன் நீங்க மிக்ஸில கூட தனித்தனியா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்ச மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ல இருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கேன் புளிச்ச மாவை மேல லைட்டா mix பண்ணி விட்டுருங்க ரொம்ப mix பண்ண கூடாது அந்த பபிள்ஸோட இருந்தா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் as usual நம்ம இட்லி பிளேட்ல வந்து ஆயிலோ கீயோ கிரீஸ் பண்ணிட்டு நீங்க இட்லி மாவு ஊத்தி வச்சிடுங்க நீங்க மேல cloth யூஸ் பண்ணீங்க அப்படினா இட்லி இன்னும் நல்லா சாஃப்ட்டாவே வரும் ஒரு 15 minutesக்கு நான் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கேன் இட்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலா இட்லி செய்யற அதே procedure தான் இதுல எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜவ்வரிசி சேர்த்து செய்றோம் இது வந்து குழந்தைகளோட weight சூப்பரா இன்கிரீஸ் பண்ணும் நீங்க weight குறைக்கணும் நினைக்கிறவங்க இந்த இட்லி சாப்பிடாதீங்க சோ இது வந்து குழந்தைகளுக்கு 1 இயர்க்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சாம்பாரோட கொடுக்கிறது ரொம்பவே நல்லது சட்னி கொடுக்கறீங்கன்னா போட்டுக்கடல சட்னி கொடுக்கலாம் 9 மந்த்ஸ்ல இருந்து இந்த இட்லியை நம்ம கொடுக்கலாம் செகண்ட் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் 10 பாதாம் எடுத்துக்கேன் 5 டேட்ஸ் எடுத்துக்கேன் இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டு ஊற வச்சிருங்க நீங்க ஹாட் வாட்டர் ஆட் பண்றீங்க அப்படினா ஒரு 30 minutes ஊற வச்சிருங்க இல்ல இப்ப நீங்க மார்னிங் ஊற வச்சி ஈவினிங் கொடுக்கலாம் இல்ல நைட் ஊற வச்சி மார்னிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சி கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய பைட்டிக் ஆசிட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் சோ ஈஸியா டைஜஷன் ஆகும் குழந்தைகளோட பாடி ஹீட்டை ரிடூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் இப்ப இது ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கு அப்புறம் பாதாம் உடைய தோலை ரிமூவ் பண்ணிடுங்க சோ ரிமூவ் பண்ணி கொடுக்கிறது ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு நட்ஸ் பவுடரா கொடுக்கறதை விட நட்ஸ் வந்து ஊற வச்சு கொடுக்கிறது ரொம்பவே நல்லது சோ பாதாமும் சரி டேட்ஸும் சரி ரெண்டுமே குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது ரெண்டுமே அவங்களோட போன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களோட டீத் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம குழந்தைங்க கால்சியம் அயன் டெஃபிஷியன்சி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ எல்லா பாதாமையும் நான் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா பால் ஆட் பண்ணி அரைக்கலாம் பால் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி தான் நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ 9 மந்த்ஸ்ல இருந்து இதை நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா கப் பிடிச்சி குடிப்பாங்க இல்லையா அந்த ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு நீங்க ஸ்பூன்ல தான் ஃபீட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்கா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்க ஃபீட் பண்ணலாம் இதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ குழந்தைங்களுக்கு நேச்சுரலான ஸ்வீட் டேஸ்ட்டை கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இதை நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா இதை எப்படியாவது கொடுத்துருங்க சப்போஸ் உங்களால பாதாம் வாங்க முடியல டேட்ஸ் வாங்க முடியாதவங்க மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கொடுத்துருங்க நம்ம குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பில்லை தேர்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இது குழந்தைங்களோட வெயிட்டையும் மசில்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நான் 2 to 3 மூணு பாதாம் எடுத்துக்கோங்க நான் 3 பாதாம் எடுத்திருக்கேன் தோலை ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் 2 டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்கேன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி பனானா வந்து ஆஃப் பனானா எடுத்திருக்கேன் ஆப்பிள் வந்து ஆஃப் எடுத்திருக்கேன் நீங்கள் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணியும் நீங்கள் ஊற வைக்கலாம் இல்லை சூடான பால் வந்து ஆட் பண்ணியும் நீங்கள் ஊற வைக்கலாம் இந்த மாதிரி ஊற வைக்கும் போது குழந்தைங்களோட பாடி ஹீட்டர் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் யூஸ்வலாக எந்த ஒரு ஃப்ரூட்ஸோடையும் குழந்தைங்களுக்கு வந்து பால் ஆட் பண்ணி நான் கொடுத்து பழகப்படுத்தலை அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன் ஸோ இது உங்களுடைய விருப்பம் நீங்கள் பால் இல்லாட்டி பால் பவுடர் ஆட் பண்ணியும் நீங்கள் வந்து அரைச்சி கொடுக்கலாம் இப்போ 9 மந்த்ஸ்லேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து திக்காக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் ஊட்டி விட்டுறலாம் இதே வந்து குழந்தைங்க கப்பில் பிடிச்சி குடிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் தண்ணியும் பாலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி இல்லை வந்து உங்களுக்கு ஸ்மூத்தி மாதிரி திக்காக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க குடிச்சிருவாங்க இது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த 3 ரெசிபியுமே குழந்தைங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட போன்ஸை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த 3 ரெசிபியும் நம்ம வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்